சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சொன்ன டைத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே. டைம் வேற ஆகுது, பிபி ஏறுது, டென்ஷனா இருக்கே. ஐயோ, பணத்தை கொண்டு வாடா, சீக்கிரம் கொண்டு வாடா. ஏ அன்னதாண்டவம், சார் சார் ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு இங்கே வர்றேனா? வரல, உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துக்குறேன் சார். ஒரே ஒரு கால் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், தேங்க்யூ சார். புது நம்பராக இருக்கு. ஹலோ, யார்? ஹலோ அண்ணதாண்ணா, வண்ணாச்சிங்களா? ஆமாம், நீங்கள் யார்? யோ அண்ணா, நான் தான் ஐயா சுப்பு, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி. அண்ணாச்சி, நீங்களா? இது உங்க நம்பர் இல்லையே? இதே என் நம்பர் இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட நம்பர். ஐயோ, நான் தான் என் நம்பர் இருந்து ஃபோன் பண்ணி எடுக்கவே மாட்டேங்கிறேயா, என்னையா பண்ற? அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. ஐயோ என்னையா, நீயே பணத்தை தர காத்திருக்கு சொன்னியா? நீ சொன்ன இடத்துலயே சாயந்தரத்துல இருந்து கால் கெடுக்க காத்திருக்கியா? நீ இன்னும் வரவே இல்லையா? ஏயா ஸ்பாட் எது மாத்திட்டியா? அண்ணாச்சி என்ன சொல்றீங்க, உங்ககிட்ட அந்த ஜோசிகாரன் பேசவே இல்லையா? ஜோசிகாரன் பேசலையா? அந்தால இதுக்கு ஏன்ட்ட பேசணும்? அந்தாலத்தை என்னை நீ கழட்டி விட சொன்னியா? நானும் அந்தாலும் கழட்டி விட்டனேயா? அப்புறம் அந்தால இதுக்கு ஏன்ட்ட பேசணும், இல்ல நான் தான் அந்தாலுக்கு எதுக்கு பேசுனியா? ஆஹா, தப்பு நடந்து போச்சு அண்ணாச்சி. யோ என்னையா சொல்ற, தப்பு நடந்து போச்சா? யோ வயித்த கழுக்குதியா, என்னையாச்சு? அண்ணாச்சி சாயங்காலம் நான் கிளம்புற நேரத்துல அந்த ஜோசியக்காரன் என்னை பார்க்க வந்தான். சுப்புவும் நானும் பேசி சமாதானம் ஆயிட்டோம். பழைய மாதிரியே ஆளுக்கு பாதை எடுத்துக்கிறோம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். சுப்பு அவன் மாப்பிள்ள பிரசாத்தோட வீட்டுக்கு போயிருக்கான். பணத்தை என்ன வாங்கிட்டு வர சொன்னார்னு சொல்லி பணத்தை கேட்டாரே. ஐயா அந்த ஆள் கேட்டவன பணத்தை கொடுத்துட்டியா? ஜோசியக்காரங்க கிட்ட தான் பணம் கொடுக்கணும்னு நீங்க தான நினைச்சு சொல்லிருக்கீங்க? அதுதானே நம்மளோட பழைய டீலு, அதான் கொடுத்துட்டேன். ஆனா நான் உசாரா என்னோட 40 லட்சத்தை வாங்கிட்டு தானே நான் மிச்சத்தை கொடுத்தேன். என்னையா சொல்ற நீ? நானும் ஜோசியனு சந்திச்சுக்கவே இல்லையா? நீ சொல்ற மாதிரி நாங்க எந்த முடிவும் எடுக்கலையா? ஐயோ, அப்போ அந்த ஜோசியே உங்க பணத்தை முங்காம் போட்டானா? எங்கிட்ட போன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ணாச்சி. அவனை பிடிக்கிற வழியை பாருங்க, பணம் போயிர போதானாச்சி, பாத்து. அண்ணா அண்ணா, ஹலோ அண்ணா. ஏமாத்துட்டனா?
எடுறா. ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறானே, போன் எடுக்க மாட்டேங்கிறானே. என்னங்க நீங்க சொன்ன ஆளை இன்னும் காணோம்? எனக்கே அதான் ஒண்ணு புரியல. போன் அடிச்சு பாக்குறேன், போன் எடுக்க மாட்டேங்கிறான். வர்ற வழியில எதுவும் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டானா இல்ல போனுக்கு என்ன தொலைச்சிட்டானான்னு எதுவுமே புரியலையே. ஐயோ, முத்தப்பணமா அவன் கையில இருக்கு. எங்க அப்ப அந்த ஆள் வரலன்னா பணம் போச்சா? ஏய், வாய முடிக்கிட்டு பேசாம இருந்ததுல. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ பாட்டுக்கு. சரி, என்ன பண்ணலாம்? என் போன்ல வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? குடு. ஹலோ. டேய் அண்ணா. டேய், யாரா நீ? நான் சாமி பேசுறேன்டா. எந்த சாமிடா சொல்ற? வெங்காயம். ஏய், நான் அருள்வாக்கு சொக்கர் சாமி பேசுறேன்டா. வேற யார்ட்ட போய் கேட்க சொல்ற? உங்க பார்ட்னர் சுப்பு கிட்ட போய் கேளுங்க, அவர் தானே வந்து மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போனாரு. எது? அவன் வாங்கிட்டு போனா? ஏய், என்னடா சொல்ற? அவன் எப்படி வாங்கிட்டு போனா? நீ எப்படிடா கொடுத்த? சாமி, சாயங்காலம் சுப்பு மட்டும் தனியா வந்து என்ன பார்த்தாரு. இந்த மாதிரி நானும் ஜோசியரும் சமாதானமா போயிட்டோம். பழையபடி மொத்த காசையும் ஆளுக்கு பாதியா பிரிக்கிறதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சாமியார்னால இப்ப வர முடியாத நிலைமை, அதனால காசு வாங்கிட்டு வர சொன்னார்னு வந்து நின்னாரு. ஏடா, அவன் கேட்டா நீ கொடுத்துருவியா? என்னங்க நீங்க, என்ன இந்த வேலையை கூப்பிட்டதே அவர் தானங்க. உங்களை தெரியுமா நான் அந்த வேலைக்கு வந்தேன்? அவரை தெரியும்னு தாங்க நான் அந்த வேலைக்கு வந்தேன். அப்ப அவர் தானே என்னோட முதலாளி. அவர் சொல்றதான நான் கேட்க முடியும். அவர் வந்து கேட்டாரு, நான் கொடுத்தேன். ஆனா ஒண்ணு சாமி, எனக்கு சேர வேண்டிய 40 லட்சத்தை ரொம்ப நேர்மையா கொடுத்தாரு சாமி. நான் வாங்கிட்டு நான் ஊர பக்கம் போயிட்டு இருக்கிறேன். டேய், நான் அவனை சந்திச்சுக்கவே இல்லடா. அப்படி நாங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கவே இல்லடா. அதெல்லாம் எனக்கு எப்படி சாமி தெரியும்? அவர் உங்க ஆளு தானே, இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசிக்கீங்க. ஏ ஏ, ரெண்டு பேருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி என்னை எப்படி ஏமாத்திட்டீங்கடா? ஏ அண்ணதாண்டவா, ஏ நீ வேற வழியில இந்த பணத்தை கொண்டு போக முடியாதுடா. டேய், நீ நல்லவே இருக்க மாட்டடா. நீ போற வழியில ஏதோ ஒண்ணு ஆக போகுது, நீ நாசமா போயிருவ, நீ உருப்பிட மாட்டடா. யோ, சும்மா நிறுத்தியா? பெரிய ரியல் சாமியார் மாதிரி சவுண்டா சாபம் கொடுக்குற? அடிச்சுட்டாங்களே, 10 பைசா கூட பங்கு கொடுக்காம இப்படி என்னைய வெறுப்பையில நீ பாட்டி வச்சுட்டாங்களே. ஏ சுப்பு, எனக்கு சேர வேண்டிய காசு அடிச்சு நீயும் அந்த அண்ணதாண்டவன் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நீங்க போறவள் ஆக்சிடென்ட் ஆயிடும்டா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. அம்மதா, ஐயோ ஐயோ, பேக்கு. ஏய் ஐயோ, ஏய் ஏய், அதுல பணம் இருக்குடி. அம்மா, ஓடவும் முடியலையே அப்பா. ஐயோ, ஓடவும் முடியல அப்பா. என்ன பண்ணுதே, இருந்த பணமும் போயிருச்சு. கோடீஸ்வரன் நினைச்சனே, மூணு கோடி போச்சா? ஏமாத்திட்டேனா? கைவிட்டு காசு எடுத்துட்டு நீ போலையா? நீங்க காசு எடுத்துட்டு போலையா? ஏண்டா
நம்ம ரெண்டு பேரும் காசு எடுத்துட்டு போயிருந்தா என்ன இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கோம். அப்ப நம்மளை ஏமாத்திட்டு அவன் காசு எடுத்துட்டு போயிட்டான்டா. அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு காரணம் யாருடா? நாம தாண்டா, நம்ம தான். ஏன் சாமி அவன் உங்களை எங்க வர சொன்னா? நம்ம பாஸ் வந்து உட்காந்துரு, காசை தொட்டுட்டு வந்து நான் உன்னை சென்னைக்கு கூட்டி போறேன்னு சொன்னான்டா. சொல்றான்ல, அது நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லுங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அவன் கூப்பிட்டானே, நீங்க வாட்டுக்கு சைலண்டா போய் நின்ட்டீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாங்க. அப்ப மொத்த காசிய அடிக்கலன்னு திட்டம் போட்டு தாங்க நீங்க போயிருக்கீங்க. நீ என்ன சொல்றியே? உங்ககிட்ட என்ன சொன்னா? என்கிட்ட என்ன சொன்னா? கோயிலூர் பைபாஸ் கிட்ட வந்து நில்லு, காசு கொடுக்குறேன்னு சொன்னா. அப்ப நீ விட்டு என்கிட்ட சொன்னியா? சொன்னியாடா? நீயும் மொத்த காசிய அடிக்கலன்னு திட்டம் போட்டுருங்க. இல்லைங்க, நம்ம ரெண்டு பேரும் திட்டம் மட்டும் போட்டு கொடுத்தோம். ஆனா அவன் திட்டம் போட்டு நம்ம ரெண்டு பேர்த்தையும் முட்டை விட்டு காரியத்தை முடிச்சிட்டானுங்க. என்ன பண்றது தெரியலையாங்க. முடிஞ்சதை பேசி என்னங்க பண்ண போறோம்? நம்ம ரெண்டு பேரும் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டதுனாலதான் அவன் நம்ம ரெண்டு பேர்த்திட்டு விளையாண்டு காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானாங்க. அவன் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன்கிட்ட காசு வாங்குறதுட்டு போட்டு நீங்க பாட்டுக்கு என்னமா பேசிட்டு இருக்கீங்களாங்க. அவனை கொண்டு வந்தது நீ தானடா? அவன் எந்த இருக்காரு, எங்க இருப்பான்னு தெரியல. அவன் குற்றாலத்துக்கு அர்த்தங்க, அவன் குற்றாலத்துல எங்கெங்க இருப்பான்னு எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் சாமி. முதல் வேலையா குற்றாலத்துக்கு போய் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும் சாமி, கண்டுபிடிக்கணுமே. ஆனா என் மாப்பிள்ள பிரசாத்துக்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன்? அவன் காசு அப்படி தொலைச்சு புட்டனே சாமி. ஐயோ, எல்லா பணமும் போச்சே, என் மாப்பிள்ளிட்ட போய் நான் என்னன்னு பேசுவேன்? என் மாப்பிள்ள முஞ்சில நான் எப்படி முடிப்பேன் தெரியலையே. மாப்பிள்ள என்ன படிச்சா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?